சென்னையில மட்டும் இல்லாம பல இடங்கள்ல மெட்ராஸ் ரொம்ப வேகமா அதிவேகமா பரவிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து வந்துருச்சு. ஒரு இயற்கை மருத்துவரா ஜென்ரலி நம்மளுடைய நார்மல் ரொட்டீன்ல எப்படி காலையில எந்திரிக்கிறீங்க, பல் தேய்க்கிறீங்க, குளிக்கிறீங்க, அந்த மாதிரி இயற்கை மருத்துவ தினச்சரியா அதாவது ரெகுலர் ரொட்டீன்ல நம்ம லைஃப் ஸ்டைல கடைபிடிக்க வேண்டிய விஷயத்துல ஐ வாஷ் அப்படிங்கிற ஒரு கப் நம்ம கொடுப்போம். இது வந்து ஜென்ரலா யோகாக்கு ரெகுலரா வர்றவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும், ஐ வாஷ் கப்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா கைகள்லயே கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு கண்கள்ல வந்து கழுவுறது, இதை வந்து ரெகுலர் பிராக்டிஸா நம்ம வந்து தினமே செய்ய சொல்லுவோம். இது வந்து சாதாரண தண்ணியை வச்சு நீங்க கண்ணை கழுவலாம், இல்ல அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான உப்பு தண்ணி இதை வந்து நம்ம இது பண்ணிட்டு லியூகம் வாட்டர் அதை வச்சு கண்களை கழுவுறது, இதுவும் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் ரோஜாப்பூ இதழ்களை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை வச்சு கண்களை கழுவுறது, அதே மாதிரி திரிஃபலா தண்ணி இதை வச்சு கண்களை கழுவுறது. இது மாதிரி செய்யும் பொழுது கண்களில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ அலர்ஜனோ இல்லை ஏதாவது ஒரு வைரல் இல்லை பாக்டீரியல் நம்ம தொற்று ஏற்பட்டாலும் அது நம்மளை அவ்வளோ சீக்கிரம் பாதிக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது எல்லா இன்ஃபெக்ஷனும் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த இன்ஃபெக்ஷனும் நம்மளை எந்த தொற்றும் பாதிக்காது. ஸோ தொற்று பாதிக்காத வகையில் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கண்களில் உருவாக்குறதுக்கு இந்த ஐ வாஷ் அப்படிங்கிற ஒரு எளிமையான முறையை அன்றாட நம்ம வாழ்வில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே கண்களில் தொற்றுகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம். சரிங்களா, இது வந்து ஒண்ணு. சரி, இன்கேஸ் வந்து இந்த மாதிரி மெட்ராஸை நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு, இது தொற்று வியாதி அப்படின்னு தெரியுது. கோவிட் காலகட்டத்துல நம்ம எப்படி நம்மளை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டோம், ஒருத்தவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அதாவது அவர்கள் கண்கள்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தலகாணி உரையாகட்டும், அவங்க யூஸ் பண்ண டவல் துண்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து அடுத்தவங்க பயன்படுத்தினா இன்ஃபெக்ஷன் கர்ச்சிஃபோ இதெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். இல்ல அவங்களுக்கு கண்களுக்கு ஏதாவது சொட்டு மருந்துகள் பயன்படுத்தணும், அதை அடுத்தவங்களுக்கு அதே சொட்டு மருந்து அப்படியே பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுலயும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்திக்கணும். மெட்ராஸை இன்கேஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இதை வந்து கண்களால பாக்குறதுனால கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகாது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய கண்கண்ணப்பட்ட அந்த ஏதாவது தொற்று அவங்க கைகள் பட்ட இடங்கள்ல அதே பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா தான் இது ஸ்ப்ரெட் ஆகும். இது இல்லாம அந்த டைம்ல கண் கூச்சம் இருக்கிறதுனால கண்ணுல எரிச்சல், கண்ணு செகப்பாகிறது, கண்ணுல மண் விழுந்த மாதிரி இருக்கிறது, கண்ணுல வந்து நீர் வடியறது, அதே மாதிரி கண்ணுல கூச்சம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு வாரம் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா, கண்ணுல மெட்ராஸ் இருக்குன்னு தெரியுது, நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், நான் டிவி பார்ப்பேன், நான் போனை பார்ப்பேன், நான் வேலைக்கு போவேன், நான் வந்து என்னுடைய தொடர் இதை செய்வேன் அப்படின்னா சுத்தி இருக்கவங்களும் நம்ம இதை வந்து பரப்புற மாதிரி தான். சரிங்களா, கண்களுக்கு நல்ல கருப்பு கண்ணாடி அணிஞ்சுக்கணும், கண்களுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா, அந்த ரெஸ்ட் கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இயற்கை மருத்துவ ட்ரீட்மெண்டான மண் பத்து நல்ல ஒரு மண்ணை வந்து தண்ணியோட கலந்து ஒரு டவல்ல வந்து நாலா டவல்லோ இல்லை கர்சீஃப்ல நாலா மடிச்சு கண்களுக்கு பத்து மாதிரி போடுறது, அதே மாதிரி சின்ன கோல்டு பேக் வைக்கிறது, சுடுதண்ணியில ஒத்தனை வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நம்ம செய்யலாம். இன்னும் ஒரு படி மேல இப்ப ரீசன்ட் ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயத்தினுடைய சாறு எடுத்து அதை வந்து ரெண்டு சொட்டு கண்களுக்கு விட்டோம் அப்படின்னா அது வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ரீசெண்டா ரிசர்ச் பண்ணி அதை பத்தின ஆர்டிகல்ஸ் இன்னுமே இதுலதான் இருக்கு. சின்ன வெங்காய சாருடைய ரெண்டு சொட்டை விட்டோம் அப்படின்னா ஃபர்தர் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கப்படுது அப்படிங்கறது சொல்றாங்க. அது வந்து நான் இன்னைக்கு ஹோமியோபதி மருத்துவர் மேடம் பேசும்போது அவங்களும் அவங்களுடைய மெடிசன்ல சின்ன வெங்காய சாருனுடைய அந்த இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லாம ஜென்ரலாவே யோக மருத்துவ சிகிச்சைகள்ல கண்ணுகளுக்கான கண்களை பேணி பாதுகாக்கிறதுக்கு கண்ணுக்கான எக்ஸசைஸை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். இன்னைக்கு கூட யோகா வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா ஐ எக்ஸசைஸ் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேர் செஞ்சீங்க? ரெகுலராகவே நம்ம டிஎஸ்எம்எஸ் சார் எப்பயும் சொல்லுவார், பொதுவாகவே எல்லாருமே வந்து கண் எக்ஸசைஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே அமர்ந்து ரிலாக்ஸ்டாக கண்களுக்கு பயிற்சியை வந்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா மயோப்பியா, ஹைப்பர் மெட்ரோப்பியா அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை, இந்த மாதிரி பார்வை கோளாறுகளை தடுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கண் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் கண்களில் இருக்கிற தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் அதனுடைய இம்யூனிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த கண்ணுக்கான பயிற்சிகள் வந்து சிறப்பான பயிற்சி. இதை நார்மலாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் செய்யலாம். இப்போ மெட்ராஸ் ஐ வரும்போது நீங்கள்
வேண்டாம், நார்மலா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தாராளமா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி கண் பயிற்சிகளையும் எளிமையான ஹோம் ரெமெடிஸையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய கண்களை பேணி பாதுகாத்துக்கலாம். தொற்று நோய்கள் பல வரும் போகும், ஆனா அந்தந்த நோய்கள்ல எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிற எளிமையான முயற்சியையும் நம்ம வந்து இங்க சொல்லி கொடுக்குறோம்.